ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர்ஸ் குக்கிங். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிப்போன்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸ் போடலான்னு பார்த்தேன். சரி, புதினா இலையா இருந்துச்சு, மின்ட் லெமன் ஜூஸ் போட்டுருவோம், ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட ஆரம்பிச்சிட்டு, அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4-5 புதினால் எடுத்துக்கோங்க. அதை மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவை ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் புதினா இலை மட்டும் போதும், அதுக்கப்புறம் சர்க்கரை, லைட்டாக உப்பு, அவ்வளோதான். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு ஜார்லேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி அதை நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. புழிஞ்சு ஃபுல்லாக சார் எடுத்துக்கோங்க. அப்புறம் லெமனை நல்லா புழிஞ்சு எடுத்து சார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சார் எடுத்து வச்சுட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா அந்த புதினா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி அந்த சாரை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது சாரை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ புதினாவும் அந்த லெமன் மட்டும்தான் இருக்குது, அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு வந்து லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணோம். இப்போ உப்பு வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை அவ்வளோதான், உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் புதினா பார்த்திங்கன்னா, புதினா எலுமிச்சம்பழச்சாறு எப்பயுமே வெயிலுக்கு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சிருங்க. கலக்கிட்டு அவ்வளோதான். ஐஸ் க்யூப்ஸை வந்து ஒரு டம்ளரில் போட்டு இந்த சாரை வந்து எலுமிச்சம் சாரை அதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, மின்ட் லெமன் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது ரொம்பவே ஈஸி தான். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.